அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஒன்று. அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த சப்பிண்டா ரிலேஷன்ஷிப். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ் தான். சின்ன க்வெஸ்சன்ஸில் நிறைய கேட்பாங்க. பிக் க்வெஸ்சன்ஸில் கேட்கலன்னா நீங்கள் எந்த இடத்துல பொருத்தி எழுதணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னும்போது எந்த இடத்துல இந்த சப்பிண்டா ரிலேஷன்ஷிப்பை உங்களால் பொருத்தி எழுத முடியுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதி தான் ஆகணும். இந்த வரைபடம் பார்த்திங்கன்னா மிக எளிமையாக புரியறதுக்காக வரையப்பட்ட ஒரு விஷயம் அது. சப்பிண்டா அப்படின்னா ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே லால இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் தான். வார்த்தைகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி கடினமாக இருந்துச்சுன்னா, புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் அதாவது தியரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இதோட தியரியும் மிக மிக எளிமையானது தான். ஃபேமிலியில் ஒன்று சப்ஜெக்ட் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமானதாக தான் இருக்கும். ஆனால் அது வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இனிமேல் அந்த பயம் கிடையாது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்பிண்டா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம மெயினில் வச்சுக்கிட்டோம். ரெண்டு விஷயத்தை மெயினில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த டாபிக் ஒன்றுமே கிடையாது. சப்பிண்டா அதாவது இங்கே இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இந்த இடத்துல இந்த நபர் இருக்கிறார், நம்ம இருக்கிறோம்னு வச்சுப்போமே. இதுக்கான விஷயத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். சபிண்டா ரிலேஷன்ஷிப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவில் மதர்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் மூணு தலைமுறையும், ஃபாதரோட ரிலேஷன்ஷிப்பில் ஐந்து தலைமுறையும். இது ஒரு கான்செப்ட். ஏறு வரிசையில் அமைந்திருக்கணும், லைன் ஆஃப் அசண்ட். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் இவங்களுக்குள்ள தான் அந்த சபிண்டா ரிலேஷன்ஷிப் உருவாக போகுது. இதற்கு மேலே நாலாவது தலைமுறையோ இதுக்கு மேலே ஆறாவது தலைமுறையோ வரவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரமாட்டாங்க. உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இதிலேருந்து அம்மா வழி உறவில் மூணு தலைமுறையும், இதிலேருந்து அப்பா வழி தலைமுறையில் ஐந்து தலைமுறையும் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த சபிண்டா ரிலேஷன்ஷிப்பாக கூறப்படுது. எதுக்காக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் அசன்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஆஃப் அசன்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்தது தான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் பேர் தான் கொடுக்கல் வாங்கல் தான் சபிண்டா ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா லீனியல் அசன்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை சேர்ந்தது தான் இந்த லீனியல் அசன்டன்ட். சிங்கிளாக சேர்ந்தது பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் அசன்ட். சபிண்டாஸ் அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஜெனரேஷனையும் மிங்கிள் பண்ணி இவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு முறைகளை அழைக்கிறதுக்கு பேர் தான் இந்த சபிண்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ வாட் இஸ் சபிண்டா அப்படின்னா உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இப்போ நம்ம மெயின் தேரிக்குள்ளே போகலாம். என்ன ஒரு மெயின் தேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றுலேருந்து மூணு தலைமுறை வரைக்கும் லைன் ஆஃப் அசண்ட், ஒன்றுலேருந்து அஞ்சு தலைமுறை வரைக்கும் லைன் ஆஃப் அசண்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் லீனியல் அசண்டன்ட். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அதாவது பெண் எடுத்தல் பெண் கொடுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பையனை முறப்பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது, முறப்பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துக்க மாட்டாங்க, வாங்கிக்க மாட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சபிண்டா ரிலேஷன்ஷிப். ஈஸியஸ்ட்டு கான்செப்ட் இவ்வளவே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டயராம் மெயினில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் பார்த்திங்கன்னா ப்ராஹிபேஷன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, தடை செய்யப்பட்ட உறவு முறைகள்னு சொல்லுவாங்க. இவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருமண உறவுகள் நடைபெறாது. நல்லா உற்று நோக்கினா நம்மளுக்கு புரிய வந்துடும். இத்திருமண உறவுகள் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் அண்ணன் தங்கையாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா
இந்த திருமண உறவில் திருமணம் செஞ்சால் பிறக்கக்கூடிய அந்த சந்ததியினர் வந்து சரியான மூளை வளர்ச்சி இல்லாமலோ இல்லை ஏதோ ஒரு குறைபாடுகளோடோ பிறந்ததுனால தான் பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா 3 சப்செக்ஷன் F பார்த்திங்கன்னா இதை டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதாவது சப்பிண்டா ரிலேஷன்ஷிப்பை இந்த செக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3ன்றது ஜெனரேஷனாக வச்சுக்கிங்க, F ன்றதை ஃபீமேலாக ஞாபகம் வச்சுக்கிங்க. அதாவது நீங்கள் இங்கே நிற்கிற இடத்துலேருந்து மதர் சைடில் 3 தலைமுறையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ செக்ஷன் 3 வந்துச்சு, மதர்ன்றது ஃபீமேலாக இருப்பாங்க, ஸோ F ன்ற கான்செப்ட் வந்துச்சு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம செக்ஷன் 3 F ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் இன் 1955 டிஃபைன் கிளியர்லி சே தட் சப்பிண்டா ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து நீங்கள் உங்களுடைய தேரியை நீங்கள் அழகாக ஃப்ரேம் பண்ணுங்கள். எந்த இடத்துல எழுதலான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். தனியாக கேட்டுட்டாங்கன்னா ஒரு விஷயமே கிடையாது, தனியாக கேட்காம பிக் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் இது எழுதி தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்போனால் சப்பிண்டா ரிலேஷன்ஷிப் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்த உறவுகளுக்குள் திருமணம் நடைபெறாத வண்ணம் பார்த்து கொள்வது தான் இந்த சப்பிண்டா ரிலேஷன்ஷிப். இந்த ஒரு வார்த்தை, அதாவது சப்பிண்டான்ற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால்தான் பார்த்திங்கன்னா இந்து மேரேஜ் ஆக்டில் வருது, வேறு எந்த மதத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க உறவின் முறையில் கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது அவங்க சப்பிண்டாஸா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எக்ஸாமில் எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சப்பிண்டா அப்படின்ற ஒரு கான்செப்டை வரையறை செய்யும்போது இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சப்பிண்டா அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லீனியல் அசண்டன்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த சபிண்டான்ற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த இவங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்றாக கருதப்படும். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரல் தேரிக்கு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் நடக்குது. இந்த சபிண்டாஸ்குள்ளே பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் நடக்குது. அது வேலிடா இல்லை வாயிடா அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. இப்போ என்ன சொல்ல வருது இந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்ல வருதுன்னா கஸ்டம் வந்து ஒத்துக்குச்சுன்னா அவங்களுடைய உறவினர்கள் இல்லைனா அவங்களுடைய ஒரு சில கான்செப்ட் ஒத்து போச்சுன்னா இஸ் வேலிடுன்னு சொல்லுது. ஸோ இதை வந்து வாய்டுன்னு சொல்ல வரல, வேலிடுன்னு சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு கிரவுண்டுக்கு போவோம். இப்போ கோர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு கேஸ் வருது, சம்பிடாஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப் வந்துட்டாங்க. இந்த ஒரு கிரவுண்டை வச்சு நம்மளால் வந்து ஒரு டிவோர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இஃப் த கஸ்டம் அலவுடு இஸ் வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சபிண்டாஸ்குள்ளே ஒரு மாதிரி ஒத்து போய் ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது வேலிட் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இந்த இடத்துல வாய்டுன்ற கான்செப்டுக்கு வேலை கிடையாது. ஆனால் இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இந்த சபிண்டாஸ்குள்ளே மேரேஜ் நடந்ததுன்னா அது வாய்டாக தான் கருதப்படுது. ஆனால் இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ரெமிடிஸ் கிடைக்காது. ஏன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க இஃப் த கஸ்டம் இஸ் அலவுட் இஸ் வேலிடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இக்காலகட்டத்தில் இந்த மாதிரி தலைமுறையை கண்டுபிடிக்கிறதே மிக கடினமான விஷயமாக தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த செகண்ட் ஜெனரேஷன் நம்மளுடைய தாத்தா பாட்டியை தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் தேர்ட் ஜெனரேஷன் இல்லையா, நம்மளுடைய தாத்தா பாட்டியோட ஜெனரேஷனை ஓரளவுக்கு தான், அது கூட பெருசாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓரளவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் போனோன்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த சபிண்டா ரிலேஷன்ஷிப் இக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டாபிக் வந்துச்சுன்னா சபிண்டா வந்துச்சுன்னா இந்த டயக்ராமை போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த டயக்ராம் வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, சிலபஸோடு ஒன்றி வரக்கூடிய விஷயங்கள் தான். எந்த ப்ரொஃபஸரும் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் இந்த டயக்ராமை கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த டயக்ராமை மெயினில் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
3F. ஸோ தேர்ட் ஜெனரேஷனில் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கிளியர்லி செய்தட்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட 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 கடன்னு அரே பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். எவ்வளோ வேணாலும் எழுதலாம். இக்காலகட்டத்தை நவுடேஸ்னு போட்டு எழுதலாம். நீங்கள் நவுடேஸ் ஆஃப் சஃபிண்டாஸ் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எழுதலாம். இக்காலகட்டத்தில் எப்படி இந்த சஃபிண்டாஸ் இருக்குது, இது நடைமுறையில் ஒத்து வருமா வராதா, இது வேலிடா வாயிடா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இது என்ன சொல்லுது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா இது வேலிடுன்ற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெண்டு மூணு ஆக்டை கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த இடத்துல ஏன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வருதுன்னா இவங்களுடைய ஏஜை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லலாம் நீங்கள். ஸோ ஏஜ் வந்து 18 இயர்ஸ் கேர்ளுக்காகவும் 21 இயர்ஸ் பாய்ஸுக்காகவும் இருக்கணும். ஸோ இது இருந்துச்சுன்னா வேலிடு, இது இல்லைன்னா வேலிடு வாயிடு. ஸோ 21 இயர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் தான். ஸோ 18 இயர்ஸ்ன்றது காமனான ஒரு வார்த்தை. அதனால் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் பட்சத்தில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை உள்ளே இழுங்க, இல்லைனா தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நம்மளுடைய விஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டை உள்ளடக்கியதாக இருக்கணும். அதாவது ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுகிறோன்னா ஒரே டாப்பிக் நோக்கி நம்ம போகக்கூடாது. அதாவது இந்து மேரேஜ் ஆக்டை மட்டுமே நோக்கி போகக்கூடாது. வேறு ஏதாச்சும் ஆக்டு சூட்டபிளாக இருந்துச்சுன்னா அதை உள்ளே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எழுதும்போது அந்த பேப்பரை பார்க்கும்போது ரொம்ப அமேசிங், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நான், தேவைப்படும் பட்சத்தில் சூட் ஆகுதுன்ற பட்சத்தில் இன்னொரு ஆக்டையும் நீங்கள் உள்ளே எடுத்து எழுதி அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாத ஒரு வார்த்தை தான், ஆனால் விஷயம் ஒன்றுமே கிடையாது, இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.